हेलो फ्रेंड्स वेलकम टू एम एम डेलिशियस वीडियो नहीं फर्स्ट टाइम पाक्रवींना सब्सक्राइब पन्नुंगा पकत्तुल इरुक्क बेल ऐकान क्लिक पन्नुंगा वांग वीडियो कुल्ला पोलवां इन्नैक्कु पाथींगना उंगलुक्कु ओरु अरुमैयान स्नैक आइटम दांगा सेय्य पोरोम रिबन पकोडा इदु पाथींगना उंगलुक्कु वीट्टुल इरुक्क पोरुलै वच्चु 15 मिनिट्स्ल सेंजु कोडुत्तुरलांगा कुझंदैंगलुक्कु सो वांग इदु एप्पडि सेय्यिरुदुन्नु पाक्कलाम फर्स्ट ओरु बौल एडुत्तुक्कोंगा அதுல பாத்தீங்கன்னா நான் ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்துர்க்கேன் இந்த பச்சரிசி மாவு பாத்தீங்கன்னா வீட்ல இருந்தாலும் சரி இல்ல நம்ம கடையில வாங்கி ரெடிமேடா யூஸ் பண்ணாலும் சரிங்க அது கூட நான் ஒரு கடலை மாவு பாத்தீங்கன்னா ஒரு 1/4 கப் போல சேர்த்துர்க்கேன் பொட்டு கடலையை வந்து அரைச்சி அதுல ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கறேன் அப்புறம் பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் பெருங்காய தூள் சேர்த்துக்கறேன் ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காய தூள் தேவர்க்கே ஏத்த மாதிரி நான் வந்து மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன் கார்த்திக் ஏத்த மாதிரி நீங்க கூட்டவோ குறச்சுக்கவோ செய்யலாம் அப்புறம் 2 ஸ்பூன் வெல்லை இல்ல சேர்த்திருக்கங்க அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அப்புறம் நம்ம பாத்தீங்கன்னா எண்ணெய் வந்து லைட்டா மிதமான சூடுல எண்ணெய் கொஞ்சம் காய வச்சி அதுக்கு அப்புறம் நான் இதோட சேர்த்துக்கறங்க एन सेकनों उ सेतकल सेतु ना स्पून वे कलरी विटको इतनी एन सेक्रोन रोम साफ्टन को सेतु ना कल विटको उप कार ना मिक्सडा वराम कल विटको அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சி ஸ்பூன் எடுத்துட்டு நல்ல கையை வச்சு கலரி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு தெளிச்சி பிசைஞ்சி விட்டுக்கோங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி பதம் அந்த அளவுக்கு வரணும் அந்தளவுக்கு பிசைஞ்சி விட்டுக்கங்க அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம விரல் வைக்கும்போது உள்ள அழுத்துணும் அந்த அளவுக்கு இருந்தா போதும் இது வந்து கரெகட்டான பதம் இப்போ எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க எண்ணெயை சூடு பண்ணிட்டு ஒரு சின்ன குட்டியா ஒன்னு போட்டு பாருங்க அதுக்கு அப்புறம் ஓகே அது வந்து மேல இழும்பி வந்துச்சுனா நல்ல எண்ணெய் காஞ்சிச்சுனா அர்த்தம் இப்போ நம்ம அதை பிழிஞ்சு விட்டுக்கலாம் ரிபன் பகோடா அது போட்ட உடனே நல்ல பபிள்ஸ் வரும்ங்க போட்டு பபிள்ஸ் கொஞ்சம் கம்மி ஆன உடனே திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டுட்டு அதுக்கு நல்ல ரெடி ஆயிடுச்சுங்க ரிபன் பகோடா இப்ப எடுத்து நம்ம தட்டல சர்வ் பண்ணி வச்சுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா மிச்ச இருக்கிற மாவு நான் அதே மாதிரி செஞ்சிக்கிறேன் அவ்வளவுதாங்க ஈஸியா ரிபன் பகோடா நம்ம செஞ்சி வச்சிட்டோம்ங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி